வணக்கம் தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இறந்தவர்களின் பாதை எழுதியவர் சிவனு ஆச்சபே தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் கு பிரபு எழுத்தாளர் சிவனு ஆச்சபே பற்றிய ஒரு சிறு குறிப்பு சிவனு ஆச்சபே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை நைஜீரிய நாவலாசிரியர் கவிஞர் விமர்சகர் ஆபிரிக்க நவீன இலக்கியத்தின் முதன்மையானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த அவருடைய முதல் நாவலான திங்ஸ் போலபாட் அதிகம் பேர் வாசித்த ஒன்று பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஆபிரிக்க நாவல் அந்த நாவலைத் தொடர்ந்து முத்தொகுப்பாக வந்தவை நோ லோங்கர் இஸ் ஆரோ ஆஃப் காட் என்பவை அதன் பின்வந்த நாவல்கள் A Man of the People, Angel of the the People, அவரை ஆப்பிரிக்காவின் இலக்கிய பிதா என்றும் அழைப்பர் அவர் அதை விரும்பாத போதும் அவ்வாறே அழைக்கப்பட்டார் அவர் ஈபோ இனத்தை சேர்ந்தவர் ஈபோ மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தினதும் பின் காலனித்துவ கிறிஸ்தவத்தினதும் செல்வாக்கும் உட்பட்டவர் அதேவேளை மேற்கத்தியரிடம் ஆபிரிக்கரினதும் விழுமியங்களின் மோதல்களை கையாண்டு ஆபிரிக்கரின் தனித்துவமான குரலை வெளிப்படுத்தியவரும் கூட ஆங்கிலத்தில் அவர் ஏன் எழுதினார் என்பதற்குரிய சாதகமான காரணங்களையும் எடுத்துரைத்தார் அதுதான் பரந்த வாசக தளத்தை அடையுமென்றார் மறுபுறம் முதலில் ஆங்கிலத்தில் எழுதிய கென்யன் எழுத்தாளர் நுகேகி பின்னர் எழுதி வருகின்றார் ஹார்ட் ஆஃப் த டார்க்னஸ் என்ற நாவல் பற்றிய ஆட்சேபேயின் விமர்சனம் மிகவும் காரசாரமானது அவரை ஒரு இனவாதி என்றே அழைக்கின்றார் அந்த கட்டுரை பின் காலனித்துவ சொல்லாடலிலே ஒரு மைல் கல் என்று கூடப்படுகின்றது ஈபோ மக்கள் நைஜீரியாவிலிருந்து பிரிந்து போவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடைபெற்ற ஃபியப்ரா யுத்தத்தை அவர் ஆதரித்தார் அந்த பரிசோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தோல்வியடைந்தது அதன்பின் நைஜீரிய அரசியலிலும் லஞ்ச ஊழலிலும் சலிப்புற்று அமெரிக்கா சென்று வாழ்ந்தார் ஃபார்ட் பல்கலையில் பத்தொன்பது ஆண்டுகள் மொழி இலக்கிய பேராசிரியராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் வீதி விபத்தொன்றில் கால் ஊனமுற்றது அவருக்கு இரண்டாயிரத்தி ஏழில் மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ் கிடைத்தது அவருடைய எழுத்து பாணி ஈபோக்களின் வாய்வழி பாரம்பரியத்தை சார்ந்தது பழமொழிகள் மரபுகள் நாட்டார் கதைகள் வழக்காறுகள் தெய்வங்கள் என்று ஈவோ மக்களிடையே புழங்கும் பாரம்பரியத்தை அவர் தன் நாவல்களிலும் சிறுவ கதைகளிலும் கையாண்டுள்ளார் கீழ்வரும் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் எழுதப்பெற்ற அவருடைய ஆரம்பகால கதைகளில் ஒன்று அப்போதே மரபுக்கும் நவீன சிந்தனைக்கும் ஏற்பட போகும் முரண்பாட்டையும் மோதலையும் கையாளத் துவங்கிவிட்டார் என்பதில் இதில் காணலாம் இனி கதைக்குள் போவோம் இறந்தவர்களின் பாதை மைக்கேல் ஓபியின் எதிர்பார்ப்புகள் அவன் எதிர்பார்த்ததிலும் பார்க்க மிகவும் நேரத்துடனேயே நிறைவேறிவிட்டன அவன் நீடும் மத்திய பாடசாலைக்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கின்றான் அந்த பாடசாலை நெடுங்காலமாக முன்னேற்றமில்லாத ஒன்றாக இருந்து வருகின்றது அதனால் மிஷன் அதிகாரிகள் அதை நடாத்துவதற்கு இளமையும் ஆற்றலும் உள்ள ஒருத்தனை அனுப்புவதற்கு தீர்மானித்தனர் ஓபி அதை நடத்தும் பொறுப்பை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டான் அவனிடம் வியக்கத்தக்க பல எண்ணங்கள் இருந்தன அவற்றை செயல்படுத்துவதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் இது என்று நினைத்தான் அதோடு அவனிடம் திறமையான மேல்நிலை பள்ளி கல்வியும் இருந்தது அலுவலக பதிவேடுகளில் அவனை ஒரு வெற்றிகரமான ஆசிரியராக பதிந்திருந்தார்கள் அது மிஷனர்களுக்கிடையே உள்ள பிற தலைமை ஆசிரியர்களில் இருந்து அவனை வித்தியாசமானவனாக காட்டியது அவன் ஏற்கனவே வயதானவர்களையும் குறைவான கல்வி அறிவுள்ளவர்களையும் பிற்போக்கான பார்வைகளையும் வெளிப்படையாகவே கண்டித்தவர் நாங்கள் அந்த பாடசாலையை நல்ல முறையில் முன்னேற்றுவோம் இல்லையா என்று தனக்கு பதவி உயர்வு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டவுடன் தன் இளம் மனைவியிடம் சொன்னான் நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு செய்வோம் என்று பதிலளித்தாள் அவள் அழகான பூந்தோட்டங்களை அமைப்போம் அவை அனைத்தும் நவீனமானதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அவர்களின் இரண்டு ஆண்டு மன வாழ்க்கையில் நவீன முறைமைகளில் அவனுக்கிருந்த வேட்கை அவளுக்கும் முழுமையாக தொற்றியிருந்தது ஓய்வு பெற்ற முதியவர்கள் தொடர்ந்து கல்விப் பணியில் இருப்பதிலும் பார்க்க அவர்கள் ஒனிஸ்டா சந்தையிலே போய் வியாபாரம் செய்வது நன்றாக இருக்கும் என்றான் அப்பொழுதிலிருந்தே அவளும் தன்னை அந்த இளம் தலைமை ஆசிரியரின் மதிக்கப்படும் மனைவியாகவும் பாடசாலையின் அரசியாகவும் நினைக்க ஆரம்பித்து விட்டாள் மற்ற ஆசிரியர்களின் மனைவிமார் அவளுடைய இடத்தை நினைத்து பொறாமைப்படுவார்கள் என்றும் எல்லா நடைமுறைகளிலும் அவளுடைய பாணியை பின்பற்றுவதற்கு அவள் உதாரணமாக இருப்பாள் என்றும் நினைத்துக் கொண்டாள் அந்த பள்ளியில் வேறு மனைவிமார் இருக்க மாட்டார்கள் என்ற நினைவும் அவளுக்கு ஏற்பட்டது நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டு தன் கணவனை பதற்றத்துடன் பார்த்து அந்த கேள்வியைக் கேட்டாள் எங்கள் பள்ளியில் படிப்புக்கும் அனைவரும் இளமையானவர்கள் அத்துடன் மனம் முடிக்காதவர்கள் என்றான் அவன் உற்சாகத்துடன் அதை அவள் ரசிக்கவில்லை அது நல்லது என்று தொடர்ந்தான் ஏன் ஏனென்றால் அவர்கள் தங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பள்ளிக்கு செலவிடுவார்கள் நான்சி மனம் தளர்ந்து போனாள் ஒரு சில நிமிடங்களில் புதிய பள்ளியைப் பற்றி அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் அது ஒரு சில கணங்களுக்கே காரணம் அவளுடைய தனிப்பட்ட சிறிய துரதிஷ்டம் கணவனின் மகிழ்ச்சியான வாய்ப்புகளுக்கு தடையாக இருக்கக்கூடாதல்லவா நாற்காலியில் அவன் குறுகிப்போயிருப்பதை பார்த்தாள் குனிந்த தோள்கள் பலவீனமான தோற்றம் ஆனால் திடீரென்று வெடித்தெழும் அவனுடைய ஆற்றல் சில வேளைகளில் பலரை ஆச்சரியப்படுத்தவும் செய்யும் அவருடைய தற்போதைய நிலையில் அவருடைய உடல் ரீதியான பலமின்மை ஆழமான அவன் கண்களின் பின்னால் ஒளித்துக்கொண்டது கொண்டது போல் தோன்றியது அந்த கண்கள் அவனுக்கு அசாதாரணமான ஊடுருவும் சக்தியையும் கொடுத்தன போலவும் தோன்றின அவனுக்கு இப்பொழுது வயது இருபத்தி ஆறு மட்டும்தான் மொத்தத்தில் அவன் அழகற்றவன் என்றில்லை இதை பற்றி என்ன நினைக்கின்றாய் மைக் நான்சி சில கணங்களுக்கு பின் அவள் வாசித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கான சஞ்சிகையைப் போல அவள் தன்னை பாவனை செய்து கொண்டாள் எப்படி ஒரு பாடசாலையை நடத்துவது என்பதை இவர்களுக்கு காட்டுவதற்கு கடைசியிலே எங்களுக்கு இப்போது பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பற்றித்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் நீடுமே பள்ளிக்கூடம் எல்லா வகையிலும் பின்தங்கிய ஒரு பாடசாலை ஓபி அந்த பாடசாலையை முன்னேற்றுவதற்கு தன் முழு சக்தியையும் அர்ப்பணித்தான் அவனுடைய மனைவியும் அதேபோல அர்ப்பணித்தாள் அவனுக்கு இரண்டு நோக்கங்கள் இருந்தன ஒன்று உயர்தரமான கற்பித்தலை வற்புறுத்துவது மற்றது பாடசாலை வளாகத்தை அழகான ஒரு இடமாக ஆக்குவது மழைக்காலத்தில் நான்சியின் கனவு தோட்டங்கள் நனவாகி பூத்து குலுங்கின அழகான செம்பருத்தி பூக்களும் அலமெண்டா வேலியும் பிரகாசமான சிவப்பு மஞ்சள் நிறங்களால் பாடசாலை வளாகத்தை வித்தியாசமானதொன்றாக காட்டின அயலிலே இருந்த மனதுக்கு இனிமையற்ற பற்றைகளிலிருந்து அதை தனித்து காட்டியது ஒரு நாள் மாலை ஓபி தன் வேலைகளை பார்த்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அப்போது கிராமத்து முதிய பெண்ணொருத்தி பள்ளி வளாகத்தின் சாமந்திப்பூ பாத்தியிலிருந்த வேலிகளின் ஊடாக நொண்டிக்கொண்டு நடந்து போய்க் கொண்டிருந்தாள் அவ்விடத்திற்கு சென்றான் ஓபி வளாகத்திற்கு மறுபக்கம் இருந்த கிராமத்திற்கு போவதற்கு அதிகம் பயன்படுத்தாத வழித்தடம் ஒன்று இருப்பதை கண்டான் அப்போது அந்த பள்ளியில் மூன்று ஆண்டுகளாக கற்பித்து வரும் ஒரு ஆசிரியர் நின்றார் அவரை பார்த்து நீங்கள் இந்த காலடி பாதையை பாவிக்க கிராமத்தவரை அனுமதித்துள்ளீர்களா அது எனக்கு ஆச்சரியத்தை தருகின்றது அதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று சொல்லி தலையை ஆட்டினான் ஓபி இந்த பாதை அவர்களுக்கு மிக முக்கியமானது அவர்கள் இதை அதிகம் பாவிக்காவிட்டாலும் இந்த பாதை கிராமத்தவர்களின் வழிபாட்டிடத்தையும் அவர்களின் இடுகாட்டையும் தொடுக்கின்றது என்றார் அந்த ஆசிரியர் மன்னிப்பு கேட்பது போல அதற்கும் இந்த பள்ளிக்கும் என்ன தொடர்பு என்றார் தலைமை ஆசிரியர் எனக்கு தெரியாது என்றார் ஆசிரியர் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டே ஆனால் நாங்கள் ஒருமுறை அதை மூட முயன்ற பெரும் சண்டையே ஏற்பட்டுவிட்டது என்றார் அதெல்லாம் முந்தி ஆனால் இப்போது அதை பாவிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே அவ்விடத்தை விட்டு அகன்றான் ஓபி அடுத்த கிழமை அரசாங்க கல்வி அதிகாரி வரும்போது இதை பற்றி என்ன நினைப்பார் அவர் மேற்பார்வைக்கு வரும்போது கிராமத்தவர்கள் எங்கள் பள்ளி அறை ஒன்றிலே கிராம தேவதைக்கு பூசை செய்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் பள்ளி வளாகத்தினூடாக வரும் அந்த பாதையில் பெரிய தடிகளை நெருக்கமாக நட்டார்கள் அதோடு முள்ளுக்கம்பிகளும் அடித்து அவ்விடத்தை மேலும் பலப்படுத்தினார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அலி என்ற கிராமத்து பூசாரி ஆசிரியரை பார்க்க வந்தார் அவர் ஒரு முதியவர் சற்று கூன் விழுந்தவர் பலமான தடித்த ஊன்றுகோல் ஒன்றையும் வைத்திருந்தார் அந்த கோலால் நிலத்தில் அடிக்கடி தட்டிக்கொண்டிருப்பார் அவர் விவாதிக்கும்போது ஒரு புதிய கருத்தொன்றுக்கு வலுச்சேர்ப்பதாகவும் அதை தட்டுவார் ஒருவருக்கொருவர் குசலம் கொண்டனர் பின் எங்கள் மூதாதையரின் நடைபாதை அண்மையில் மூடப்பட்டு விட்டதாக கேள்விப்பட்டேன் என்றார் ஓம் என்றான் ஓபி எங்களால் பள்ளி வளாகத்தை நெடுஞ்சாலையாக பாவிக்க அனுமதிக்க முடியாது இங்கே பார்மகனே என்றார் பூசாரி தன் தடியை தட்டியவாறே இந்த பாதை நீ பிறப்பதற்கு முன்னரே இருந்தது உன் அப்பா பிறப்பதற்கு முன்னரே இருந்தது இந்த கிராமத்தின் முழு வாழ்வுமே அதில்தான் தான் தங்கியிருக்கின்றது இறந்த எங்கள் உறவினர்கள் இந்த வழியால் தான் போவார்கள் எங்கள் மூதாதையர்களும் இதனால் தான் எங்களை பார்க்க வருவார்கள் எல்லாவற்றிலும் பார்க்க முக்கியமாக இங்கே பிறக்கும் பிள்ளைகள் கூட இந்த பாதையால் தான் பிறந்து வருவார்கள் ஓபியின் முகத்தில் திருப்தியான புன்னகை தவள அதை கேட்டுக்கொண்டிருந்தான் எங்களுடைய பள்ளியின் முழு நோக்கமும் அந்த நம்பிக்கைகளை ஒழிப்பதுதான் இறந்தவர்களுக்கு காலடி பாதைகள் தேவையில்லை அந்த எண்ணமே நம்ப முடியாதது எங்கள் கடமை அப்படியான எண்ணங்களை பார்த்து எங்கள் பிள்ளைகளை நகைக்க வைப்பதுதான் என்றான் ஓபி நீ சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்கள் மூதாதையரின் நடைமுறைகளை பின்பற்றுகின்றோம் நீ எங்கள் பாதைகளை திரும்பவும் திறந்துவிட்டால் நாங்கள் சண்டை பிடிப்பதற்கு எந்த காரணமும் இருக்காது நான் எப்பொழுதும் சொல்வது என்னவென்றால் பருந்தையும் உட்கார விடு கழுகையும் உட்கார விடு என்றுதான் என்று கூறிய பூசாரி போவதற்காக எழுந்தார் என்னை மன்னியுங்கள் என்றார் இளம் தலைமை ஆசிரியர் ஆனால் பள்ளி வளாகம் பொதுவழி பாதையாக இருக்க முடியாது அது எங்கள் விதிமுறைகளுக்கு எதிரானது நீங்கள் இன்னொரு பாதையை ஏற்படுத்துங்கள் எங்கள் வளாகத்தை சுற்றி அதை நிர்மாணிக்க எங்கள் பள்ளி மாணவர்களை உங்களுக்கு உதவி செய்ய அனுப்புகிறேன் எங்கள் மூதாதையர்கள் வளாகத்தை சுற்றி போவதைப் பற்றி அதிகம் அலட்டி கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் என்றார் தலைமை ஆசிரியர் அதைவிட எனக்கு வேறென்றும் இல்லை என்றார் புதிய அவர் வெளியேறி வெளியே நின்று கொண்டிருந்தார் இரண்டு நாட்களுக்கு பின் கிராமத்தில் இளம் இளம்பெண் குழந்தை பேற்றின் போது இறந்து விட்டாள் அவர்கள் ஒரு மந்திரவாதியை அழைத்தார்கள் மந்திரவாதி வேலி போட்டதால் தான் மூதாதையர்கள் அவமதிக்கப்பட்டு விட்டார்கள் என்றும் அதனால் தான் இது நடந்ததுமென்றும் அவர்களை சாந்தப்படுத்த பெரும் பலிகளை கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார் ஓபி அடுத்த நாள் காலை எழும்பி பார்த்தபோது பள்ளி வளாகத்தில் அவன் செய்த வேலைகள் எல்லாம் பாலா போய் கிடந்தன கிராமத்திற்கு போகும் பாதை மட்டுமல்ல பள்ளி வளாகத்தை சுற்றியுள்ள அழகான வேலிகளும் பிடுங்கி எறியப்பட்டு கிடந்தன பூக்கன்றுகள் எல்லாம் உலக்கப்பட்டு நசிந்து போய் செத்து கிடந்தன பள்ளி கட்டடம் ஒன்றும் பிடுங்கப்பட்டு கீழே கிடந்தது அன்று வெள்ளைக்கார மேலதிகாரி ஒருத்தர் பள்ளியை பரிசோதிக்க வந்தார் அவர் பள்ளிக்கூடத்தின் நிலைமையை பற்றி மோசமான ஒரு அறிக்கை எழுதினார் அத்துடன் இன்னுமொரு ஒரு குறிப்பையும் எழுதி வைத்தார் பள்ளிக்கும் கிராமத்துக்கும் இடையே மிக மோசமான நிலைமை உருவாகி வருகிறது இனக்குழு சண்டைக்கு தீவிர நிலைமையும் உருவாகிறது அதற்கு புதிய தலைமை ஆசிரியரின் தவறான ஆர்வக் கோளாறும் ஒரு காரணம் என்ற குறிப்பு இருந்தது இந்த சமுதாயத்தின் நிலைமையை எண்ணி கவலைப்பட்டவாறு நடந்து சென்றான் ஓபி நன்றி